ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு முள்ளங்கி வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இதை வெறும் சாம்பார் கூட்டுன்னு பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி கோதுமை மாவு கூட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். ஒரு அரை கிலோ முள்ளங்கியை நல்ல நைஸாக துருவி வச்சுருக்கேன். இருக்கிறதுலே சின்ன கண்ணு உள்ள அந்த துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடாது. அதே அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய். இதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதையை நீக்கிட்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வேணால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஸ்மெல் கஷ்டமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். ஒன்றுலேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி முள்ளங்கியை நல்ல தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுமோ நினைக்க வேண்டாம். நம்ம முதல்ல இப்படி புழிஞ்சு வச்சது கூட இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, உப்பு போட்டு கோதுமை மாவையும் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் போக அந்த தண்ணி மீதி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாவிலே சேர்க்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முள்ளங்கி கூட முதல்ல கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு, கஸ்தூரி மேத்தி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இப்படி மேலே போட்டு முதல்ல திருப்பியும் இதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி வரும்போது அதிலிருந்து எடுத்து வச்சுருக்க புழிஞ்சு வச்சுருக்க அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணி மொத்தமாக சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி திரட்டி கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டிதான். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக போட்டு கல்லில் போட்டு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி, ஃப்ரெண்ட்ஸ் நெய் கொலஸ்ட்ராலும் அவாய்ட் பண்ண வேண்டாம், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதில் குட் ஃபேட்டு தான் இருக்குது. ஸோ நெய்யை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வேணும்னு இல்லை. குழந்தைங்க கேட்டாங்கன்னா சாஸ் வேணால் கொடுக்கலாம். இல்லை சாஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயிரும் இல்லாட்ட வீட்டிலே பண்ணின பிக்கிள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இப்போ எப்படி சர்வ் பண்ணதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி. இதை கர்டோ இல்லாட்ட
பிக்கிள் கூடயோ வச்சு சாப்பிடலாம், சும்மாவே சாப்பிடலாம். ஏன்னா அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ரேடிஷ் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ்.